எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிக்கி தமிழா. இன்றைக்கி வந்து நம்ம நோக்கியா G21 ஸ்மார்ட்ஃபோனோட ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதான் நமக்கு வந்து நோக்கியா G21 ஓட பாக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து நம்மளுக்கு நோக்கியாவில் நம்ச்ச ஒரு ரிவ்யூனட் தான். நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா நோக்கியா G21 அப்படின்னு வந்து நம்மளுக்கு எழுதியிருக்காங்க. 3 இயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். பேக்கில் வந்து நமக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் ப்ரைசிங் வந்து நம்மளுக்கு அடிச்சிருக்காங்க. ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB வேரியன்ட் வந்து நீங்கள் 13,000 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 6GB RAM 128GB வெர்ஷன் வந்து 15,000 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அமைச்சது பார்த்தீங்கன்னா 6GB RAM வெர்ஷன் தான் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ பாக்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். பேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலான ஒரு நோக்கியா பாக்ஸ் பேக்கிங் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நம்ம வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நோக்கியா G21 ஸ்மார்ட் ஃபோனே நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கவரிங்கும் நம்ம வந்து பிரிச்சிடலாம். ஸோ இதான் நமக்கு வந்து நோக்கியா G21 ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸ்மார்ட் ஃபோனோட இன்ஹேண்ட் ஃபீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நமக்கு பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து நமக்கு சீப்பாக தான் இருக்குது, ஆனால் நல்லா கிரிப்பியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே சமயத்தில் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் கண்டிப்பாக ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி கொஞ்சம் காஸ்ட் கட் வந்து பண்ணியிருக்காங்க. பாக்ஸில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் அண்ட் சேஃப்டி இன்ஃபோ இருக்குது. அதே சமயத்தில் ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு டிபியூ கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த விதமான ஒரு ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது, டிப்பிக்கலான ஒரு நார்மல் டிபியூ கேஸ் தான் வந்து நம்மளுக்கு பாக்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 18W ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து நம்மளுக்கு பாக்ஸில் வந்து இன்க்ளூட் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு USB Type-C கேபிள் வந்து நம்மளுக்கு இன்க்ளூட் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஃபோனே வந்து பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே சொன்னபடி ஃபோன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் ஃபுல்லாக பிளாஸ்டிக் யூஸ் பண்ணதுனால இன்ஹேண்ட் ஃபீல்டு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி பிளாஸ்டிக்கியாக சீப்பாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கேஸ் வந்து போட்டாச்சு. கேஸ் வந்து நமக்கு பக்காவாக வந்து ஃபிட் ஆகுது, அங்கே வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஃபோனுக்கு ஃபர்ஸ்ட் பூட் வந்து கொடுக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஆண்ட்ராய்டு 1 அப்படின்னு வந்து காட்டுது. ஸோ ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் அப்போ பார்க்கும்போது அது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இந்த ஃபோனை வந்து செட் பண்ணிட்டு வரேன். அதுக்குள்ளே நம்ம வந்து பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டு வரலாம். ஸோ பின்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் பேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 50MP மெயின் கேமரா இருக்குது, அதுக்கப்புறம் 2MP டெப்த் சென்சர், 2MP நம்மளுக்கு வந்து மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. நோக்கியா பிராண்டிங் வந்து நம்மளுக்கு பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிசாக் T606 ப்ராசஸர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு 11 தான் இருக்குது, இதில் வந்து நமக்கு ஆண்ட்ராய்டு 12 வந்து கொடுக்கல. டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 720p டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 1080p டிஸ்பிளே கூட கொடுக்கல, வெறும் ஒரு 720p டிஸ்பிளே மட்டும்தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் ஃபுல்லாக ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இருக்குது. 5050mAh பேட்டரி இருக்குது. 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து நம்மளுக்கு இதில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கீழே அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு ஸ்பீக்கர் கிரில் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு மைக்ரோஃபோன் வந்து இருக்குது. அதே சமயத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு USB Type-C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே வந்து வேறு எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு மேலே. ஸோ மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே வந்து வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 64GB 128 வந்து கொடுத்துருக்காங்க. 4GB ரேம் மாடல் இருக்குது. அதே சமயத்தில் 6GB ரேம் மாடலும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூகுள் அசிஸ்டன்ட் கீ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அதிகமாக கூகுள் அசிஸ்டன்ட் வந்து யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கீ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 2 நானோ சிம் ப்ளஸ் ஒரு டெடிக்கேட்டடான மைக்ரோ எஸ்டி கார்டு ஸ்லாட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் ராக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் அப் பட்டன், வால்யூம் டவுன் பட்டன், அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் பட்டன் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் வந்து நமக்கு பவர் பட்டன்லேயே எம்பர்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் தான் நமக்கு வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம சாஃப்ட்வேர் ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். ஸோ சாஃப்ட்வேர் ஓவர்வியூ அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா நமக்கு வந்து இதில் நான் சொன்னபடி பியூரான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் இருக்குது. எந்த விதமான ப்ளோட்வேரும் நமக்கு வந்து கொடுக்கல, ஆனால் சில எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பாட்டிஃபை இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் லிங்க்டின் இருக்குது, அதுக்கப்புறம் நமக்கு வந்து எக்ஸ்பிரஸ் விபிஎன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 அப்ளிகேஷன் மட்டும் நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணியிருக்காங்க. அதை வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ண முடியல, ஆனால் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த 4 அப்ளிகேஷனும் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் தான். ஸோ அது வந்து பெருசாக ப்ளோட்வேர் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆப்வியஸ்லி எனக்கு வந்து ரேடியோ வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து கேட்பீங்க ரேடியோ இருக்குது. ஃபோன் அப்ளிகேஷன் வந்து நமக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இருக்கிறதுனால கூகுள் ஃபோன் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மெசேஜ் அப்ளிகேஷனும் நம்மளுக்கு வந்து அதே மாதிரி கூகுள் மெசேஜ் அப்ளிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து நம்மளுக்கு கூகுள் அப்ளிகேஷன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவுமே இவங்களோட
நோக்கியாவோட ஓன் அப்ளிகேஷன்ஸ்லாம் கொடுக்கல, ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கூகுள் அப்ளிகேஷன்ஸ் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. செட்டிங்ஸ்க்குள்ள போகலாம், செட்டிங்ஸ்க்கு போயிட்டு நம்ம வந்து அபவுட் ஃபோன் வந்து போகலாம். ஸோ அபவுட் ஃபோன் போனதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 தான் வந்து கொடுத்துருக்காங்க, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 வந்து இல்லைங்க, இன்னும் நம்மளுக்கு வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 தான் வந்து பண்டில் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதை என்ன சொல்கிறது அப்படின்னு வந்து தெரியல, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 வந்து கொடுத்துருக்கலாம். ஸ்டாக் எனர்லாம் கொடுக்கும்போது லேட்டஸ்ட்டான ஆண்ட்ராய்டு வெர்ஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆனால் செக்யூரிட்டி பேட்ச் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் செக்யூரிட்டி பேட்ச்சில் தான் இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு லேட்டஸ்ட்டான ஒரு செக்யூரிட்டி பேட்ச்சில் தான் இருக்குது, ஆனால் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் மட்டும் நம்மளுக்கு வந்து 11 வந்து இருக்குது. ஸோ அது வந்து எப்போ அப்டேட் வரும்னு சத்தியமாக நமக்கு வந்து தெரியல. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நல்ல விஷயம் என்னென்னா நமக்கு வந்து NFC-யும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேமெண்ட்ஸ்க்குலாம் யூஸ் ஆகும். அதே சமயத்தில் நமக்கு வந்து டாக் தீம் வந்து இருக்குது. ஸோ இது வந்து LCD டிஸ்பிளே தான், ஆம்புலர் டிஸ்பிளே இல்லை. அதே சமயத்தில் 720p டிஸ்பிளே மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, 1080p டிஸ்பிளே வந்து நமக்கு கண்டிப்பாக இல்லை. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து நமக்கு 90Hz வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அது வந்து சூப்பரான விஷயம். நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அடாப்டிவ் மோட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து அந்த ஃபோர்ஸ் பண்ணுற 90Hz ஆப்ஷன் வந்து இல்லை, வெறும் ஸ்டாண்டர்ட் அடாப்டிவ் மட்டும்தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மேபி பேட்டரி லைஃப்காக இப்படி வந்து பண்ணாங்களா என்ன அப்படின்னு வந்து தெரில. மீதி எல்லாமே ஸ்டாண்டர்டான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அமைச்சது 128GB வெர்ஷன் வந்து அமைச்சாங்க. அதில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 105GB கிட்ட வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் 64GB வெர்ஷன் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து பிரச்சனையாக இருக்காது, ஏன்னா இதில் வந்து நமக்கு டெடிக்கேட்டடான மைக்ரோ எஸ்டி கார்டு ஸ்லாட் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஸ்டோரேஜுக்கு வந்து எஸ்டி கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் எந்த வேரியண்ட் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனையாக வந்து கண்டிப்பாக வந்து இருக்காது. ஸோ அதுக்கு வந்து நோக்கியா கொத்த தம்ஸ் அப் வந்து சொல்லலாம். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 5050mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க, 18W சார்ஜர் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டரி லைஃப் வந்து நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து ஃபுல் ரிவியூவில் தான் நம்ம வந்து பார்க்கணும் பேட்டரி லைஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுல் ரிவியூக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நமக்கு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து DRM Info. ஸோ DRM Info வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ DRM Info பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சப்போர்ட்டட் ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் வந்து 60:90 அப்படின்னு வந்து காட்டுது, ஏன்னா நமக்கு வந்து 90Hz ஃபோன் தான். L1 சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் அப்புறம் அமேசான் ப்ரைம்னு OTT பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து HD வந்து பார்த்துக்கலாம், அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனையாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து L1 சர்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு மேனுவல் கேமரா கம்பேட்டபிலிட்டி. ஸோ கூகுள் கேமரா வந்து சப்போர்ட் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். மோஸ்ட்டாக வந்து சப்போர்ட் இருக்காது, ஏன்னா யூனிசாக் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் நினச்சபடியே பார்த்தீங்கன்னா யூனிசெக் ப்ராசஸர் கொடுத்திருந்தாலும் நமக்கு வந்து கூகுள் கேமரா சப்போர்ட் வந்து இல்லை. மேபி ஒரு ஸ்னாப் ட்ராகன் இன்க்ளூட் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக வந்து கூகுள் கேமரா வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு கூகுள் கேமரா ஆப்ஷன் வந்து நமக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை கூகுள் கேமரா வேலை செஞ்சு தான் நான் டெடிக்கேட்டட் ஒரு வீடியோ வந்து நான் கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணுறேன். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் தான் கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, சும்மா தொட்டாலே நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கேமரா. ஸோ கேமரா நான் சொன்னபடி பின்னாடி வந்து 50MP, அப்புறம் வந்து 2MP டெப்த், 2MP மேக்ரோ வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு 8MP செல்ஃபி கேமரா வந்து நம்மளுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மோட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபோட்டோ மோட் இருக்குது, போர்ட்ரேட் மோட் வந்து நமக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் நமக்கு வந்து நைட் மோடும் வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோ மோடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேக்கில் உங்களால் வந்து 1080p தான் மேக்ஸிமமாக வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் உங்களால் வந்து மேக்ஸிமமாக ஒரு 1080p தான் உங்களால் வந்து ரெக்கார்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ தட் இஸ் த மேக்ஸிமம். பின்னாடியும் ஃபுல் HD தான் உங்களால் மேக்ஸிமமாக, ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் HD-யில் தான் மேக்ஸிமமாக வந்து ரெக்கார்ட் வந்து பண்ணிக்க முடியுது. ஸோ உங்களுக்கு வந்து 4K வந்து கண்டிப்பாக இதில் வந்து அவைலபிளாக இல்லை. ஆனால் இதில் வந்து ஒரு புது ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த விண்ட் நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல அடிஷன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பேக் கேமராக்கும் வந்து கொடுத்துருக்காங்க, அதே சமயத்தில் ஃப்ரண்ட் கேமராக்கும் நம்மளுக்கு வந்து இந்த விண்ட் நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல அடிஷன் அப்படின்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் நமக்கு வந்து பேனரோமா மோட், டைம்லாப்ஸ் மோட், மேக்ரோ மோட் அப்படின்னு சொல்லி எல்லா மோட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் சில சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து எடுத்திருக்கோம், அந்த சாம்பிள்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஓகே ஈஸியாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கலாம் கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியாது. அந்த HDR மோட் அல்காரிதம்ஸ் மட்டும் கண்டிப்பாக அப்டேட் பண்ணோம். ஆனால் நார்மலாக ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது டீசெண்டாக தான் இருக்குது. ஆனால் HDR வந்து நமக்கு கிக்கணும் போது தான் நமக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு ஹேஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து நமக்கு அப்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும். கலர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நேச்சுரலாக தான் இருக்குது, டைனாமிக் ரேஞ்சும் டீசெண்டாக தான் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ அந்த HDR அல்காரிதம்ஸ் மட்டும் கண்டிப்பாக வந்து நோக்கியாவில் வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். மற்றபடி செல்ஃபி கேமரா நமக்கு வந்து ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது. போர்ட்ரேட் மோட்லையும் நமக்கு வந்து எஜ் டிடெக்ஷன் வந்து சர்ப்ரைசிங்லி குட்டாக தான் இருக்குது. ஸ்கின் டோன்ஸும் நமக்கு வந்து நேச்சுரலாக தான் இருக்குது. செல்ஃபி கேமரா நமக்கு வந்து டீசெண்டாக தான் இருக்குது, செல்ஃபி கேமராவில் பெருசாக வந்து எந்த விதமான பிரச்சனையும் நான் பார்க்கல. ஸோ உங்களோட ஃபோட்டோஸ் பார்த்து உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கல நான் லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் இந்த கீழே கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் நம்பிக்கை தான சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.
high.